சமூகமே எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துடைய உரிமைகளை சூறையாடிட்டு இருக்கிறதுனால பார்த்துட்டு இருக்கிறோம். முக்கியமாக இந்த இடத்துக்கு நாங்கள் கூடின காரணம் என்னன்னு சொன்னால், கபூரிய சொத்து அபகரிக்கப்படுகிறது. இதில் இந்த இன்றைக்கு நாங்கள் முஸ்லீம் சமூகம் லோன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது முக்கியமாக நாங்கள் சொல்ல போனால், இந்த கபூரியாவை வந்து வக்குஃப் பண்ணின ஒரு சொத்தாக இருக்கிறது. வக்குஃப் பண்ணினு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சொத்தை வந்து ஒரு ஒரு ட்ரஸ்ட்டுக்காக வேண்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னா, அதில் எந்த ஒரு உரிமையும் அதுக்கு பிறகு வரக்கூடிய யாருக்குமே உரிமை கொண்டாட முடியாத ஒரு நிலையில் அது வந்து வக்குஃப் பண்ணப்பட்டிருக்குது. இன்றைக்கி வக்குஃப் பண்ணி அது ஒரு 200 வருஷத்தை தாண்டிருக்கு நான் நினைக்கிறேன். அது தாண்டின கட்டத்தில் இப்போ இது 4வது தலைமுறையை சேர்ந்தவங்க வந்து இதை உரிமையை கொண்டாடி இன்றைக்கி கபூரியாவை இழுத்து மூன்று ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு கபூரியாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை இழுத்து வெளியில் வீசுறதுக்கு போலீஸையும் அவங்க கைகளுக்கு எடுத்துக்கொண்டு சட்டத்தையும் கைக்குள்ளே போட்டுக்கொண்டு ஒரு அராஜகம் பண்ணுறாங்கன்றே சொல்லணும் கபூரியாவுடைய நிர்வாகம். ஆகவே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் இன்னும் தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்களான்னு நாங்கள் கேட்கணும். அப்படி லபாதும்னா மகரகமே அக்கரதா ஹதாக் கொலம்பு சைரா விதுவதட தவதா ஹதாக் கபூரியா அராபி விதுவதட நமத் ஏ அராபி லபாதுன்னு ஏ மகாத்மா சுலைமான் ரோஹலக் பீட்டா ஏகத்லபென ஆதாயம் ஏ மத்ரஸா நத்தங் அராபி இதுவலே யஹபத் சனஹ யமுகரன்னை கிளா இதுமா கிளா ஹிதியே அவாசனவந்த லெஸ் இதுமாகே முனபுரா கியமிங் அஸ்மத் கஃபூர் கிளா தனத்தா தங் தனதமத் சுலைமான் ரோஹல அரகன பத்தட லபாதிலை பலை பௌத்தலிக ஆயத்தன ஆயத்தன நம கியன்ன சோஃபியோலஜிக் ஆயத்தனேட கோடி 116යි රුපියල් ලක්වත් මද්‍රසායකට අරාබි විදුහල ලැබිලා නැහැ. සොෆ්ට් ලොජික් නැත්නම් බොරුනම් මෙන්න අපිට විදුහල නඩු දාන්න. 116යි කෝටි රුපියල් වටිනා පොදු දේපල බද්දට ලබා දීලා මාරයි. දැන් මහරගමේ ඉඩමත් ඒහා සමානව මංකොල්ල කන්නට සූදානම්. ශ්‍රී ලංකා පොලිසිය සියලුම නිලධාරි මහත්වරුන්ට මේ අපේ ස්තුතිය පුද කරනවා. මාධ්‍ය ඒ වගේ මේක ආවරණය කරන්න මෙතනට පැමිණි සියලු මාධ්‍ය ආයතනයේ සියලු දෙනාටම ස්තුතිය පුද කරනවා. අපි අවස්ථාවක් ලබා දෙනවා මෙතන අපි අපේ මේ චෝදනාව බොරුණා අස්මත් කෆුර් මැතිතුමා කොයි වෙලාවෙ අස්සෙ මුල්ලේ මේක අහගෙන ඉන්නවා නම් මෙතන මාධ්‍ය අවස්ථාව ලබා දෙන්න එතුමාගේ නිර්දෝෂ බව ඔප්පු කරන්න බොරු ස්තුති. කියන්න තියෙන්නේ මේක ආරම්භය විතරයි අවසානය නෙමෙයි. අස්මත් කෆුර් මහත්මයා මේ වැඩේ නැවතුනේ නැත්තම් මුස්ලිම් සමාජය වෙනුවෙන් මේක ගමක් ගමක් ගානේ මේ සටන ගෙනියනවා කියන කාරණය අස්මත් ගෆුර් මහත්මයාට කියමින් අපි ඉවර කරනවා. අල්ලාහ් අක්බර්. ඩියුටි ලංකාව කහා අක්‍රම බුදුකියවරකල් නේරඩියාහ